Chai, c'entra. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் படத்தொகுப்பாளர் சீகர் பிரசாத். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் தவிர அசாமி, ஒரியா, குஜராத்தி, ஹிந்தி ஆகிய மொழிகளில் 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றியவர் சீகர் பிரசாத். தென்னிந்திய சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களான மணிரத்னம், சங்கர், எஸ் ராஜமௌலி, ஏஆர் முருகதாஸ், விக்ரம்குமார், வசந்தபாலன், விஷ்ணுவர்தன், சந்தோஷ் சிவன் ஆகியோரோடு தொடர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். ஒரு படத்தொகுப்பாளராக 7 முறை தேசிய விருதை வென்ற பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது. ஆரம்பத்தில் ஜேர்னலிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் எப்படி இந்த சினிமா துறைக்குள்ளே வந்தீங்க? அது வந்து ஜேர்னலிசம் கோசம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். டெல்லியில் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரி. அப்போ எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி எடிட்டரு. ஒரு படத்தொகுப்பாளராக முதல் முறையாக பணியாற்றி அந்த படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது? என்ன எடிட் பண்ணாலும் பார்க்கும்போது ஒரு த்ரில் இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபிலிம். ரெண்டாவது படத்துலேயே உங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது இல்லை? நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் தவிர தேசிய விருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோவா இது இல்லை. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் முத முதல்ல பணியாற்றிய தமிழ் படம் எது? ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு படம் பண்ணனா பிகினிங்கில், பட் 1-2 ரிலீஸ் கூட ஆகலை. விஜய் கதாநாயகன் எடுத்த துப்பாக்கி, கத்தி ஆகிய 2 படங்களுக்கும் நீங்கள் தான் படத்தொகுப்பாளர் இல்லை? துப்பாக்கி படத்தில் உங்களுக்கு சவாலாக அமைந்த காட்சின்னா எதை சொல்லுங்க? மெயினாக ஒரு 12-man chase-னு ஒன்று இருக்குது. அது நிறைய இன்டர்வல் கிட்ட அது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ அதில் வந்து ஒரு மணிரத்னத்தோட நீங்கள் இணைந்து பணியாற்றிய முதல் படம் அலைப்பாயுதே தான் இல்லை? சரி, அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா, ஒரு சீக்வன்ஸை பார்த்தாருன்னா, மணிரத்னத்தினுடைய ஆயுத எழுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எஸ் ராஜமௌலியோட நீங்கள் பணியாற்றிய முதல் படம் RRR தான் இல்லை? மற்ற இயக்குநர்களுக்கும் எஸ் ராஜமௌலி எடிட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ஆல்ரெடி அந்த இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ நம்மளுக்கும் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், இது நம்ம புதுசாக அந்த டீமில் போய் சேர்றோமே. அஜித்துடைய பில்லா திரைப்படத்தை ஸ்டைலிஷான படமாக ஆக்கினதில் உங்களுக்கும் பங்குண்டு, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த படம் ஸ்டார்ட் அவர் பண்ணணும்னு நினைக்கும் போதே என்னென்னா, ஒரு சின்ன ஆட்டிடியூடோடு தான் இருக்கணும் படம்ன்றது டிசைடடு. ஏன்னா சாலா படத்தில் பா ரஞ்சித்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு நல்ல எடிட்டர் அப்படின்றவர் யார்? ஒரு சில புதுமுக இயக்குநர்கள் உங்ககிட்ட வரும்போது அவங்கள பற்றி உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது, அவங்க படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படும், அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் வந்து ராம். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னார் ஒன்று இது. அங்காடி திரைப்படத்தில் வசந்தபாலனோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அது ரொம்ப ஐ மீன் என்ன சொல்லணும்னா, ஒரு கதை வந்து சொல்லும் போதே ரொம்ப தென்னிந்திய சினிமாவின் இன்னொரு முக்கியமான இயக்குனர் யாவரும் நலம் படத்தை இயக்கிய விக்ரம்குமார். காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே. எஸ், ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் அவன் எப்போ அந்த மாதிரி தான் வச்சுருப்பார் அவர் விக்ரம்குமார். ரெண்டே கால் மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்துக்கு 2 லட்சம் அடியே பல இயக்குநர்கள் ஷூட் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இப்போ வந்து ஐயோ இவங்க 2 லட்சம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு உட்காந்துட்டு டென்ஷன் ஆகிறதோட எடிட்டர் என்ன பண்ணோன்னா இந்த இதுக்குள்ளேருந்து பெஸ்ட் மெட்டீரியல் எடுத்து எப்படி பாகுபலி பாணியில் தமிழில் உருவாகி கொண்டிருக்கின்ற படம்னா அது பொன்னியின் செல்வன். அந்த படத்துக்கும் நீங்கள் தான் படத்தை ஒப்பாளர். சவால் என்னென்னா டைரக்டருக்கு சவால் என்னென்னா ஒரு 5 புக்கை வந்து 2 பார்ட்டாக காமிக்கிறது அவருக்கு சவால். இந்தியன் 2 படம் தான் நீங்கள் சங்கரோடு இணைந்து பணியாற்றுகின்ற முதல் படம் இல்லையா? அவரும் பயங்கர பிளான்டு, ரொம்ப பிளான்டாக இருக்கார் அவர். ஸ்கிரிப்டு இது இந்த ஷார்ட்டுக்கு இது அது இது. பட் இன்னும் 2-3 வருடங்களில் பாடல் காட்சியே படத்தில் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?